உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய கோடீஸ்வரர்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. அதுக்காக அவங்க என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க, அவங்க கோடீஸ்வரரா மாறுறதுக்கு எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மழை பெய்யுது, அப்ப ஒருத்தர் என்ன செய்யறார், அவர் வீட்டுல இருந்த ஒரு சின்ன டம்ளரை கொண்டு வந்து அவரோட வாசல்ல முதல்ல வைக்கிறார். பெய்யற மழையில அந்த டம்ளர் நிறைஞ்சிடுது. அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்து வைக்கிறார், அதுவும் நிறைஞ்சிடுது. அதே மனிதர் அவர் வீட்டுல இருந்த ஒரு சின்ன ஸ்பூனை கொண்டு வந்து வைக்கிறார், அதுவும் நிறைஞ்சிடுது. இதுல இருந்து உங்களுக்கு நான் புரிய வைக்கிறது என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் தயாரா தான் இருக்கு. ஆனா அதை பெறுவதற்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். நம்முடைய வெற்றிகளையும் தோல்விகளையும் தீர்மானிக்கிறது நாம தாங்க. நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதும் ஆகாததும் உங்க கையில தான் இருக்கு. தோல்விய கண்டு தோண்டு போகாதீங்க. தோல்வி நம்மள சிந்திக்க வைக்கும், தோல்விதான் நம்மள சாதிக்க தூண்டும். வரலாற்றுல சாதிச்ச மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க வெற்றி பெறுவதற்கு முன்னாடி பல தோல்விகளை சந்திச்சவங்க தான். விழுகிறது தவறில்ல, விழுந்து கிடக்கிறது தான் தவறு. விழுந்தா உடனே எந்திரிக்கணும். மனிதர்கள் தவறு செய்யறது இயல்புதாங்க, ஆனா செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யறத தவிர்க்கணும். நோய்களே கொடிய நோய் அறியாமை அப்படிங்கிற நோய் தான். அறியாமையால எப்போ மனுஷன் சிந்திக்கிற ஆற்றலை இழக்கிறானோ அப்பவே அவனுடைய செயல்பாடுகள்ல தடுமாற்றம் ஏற்படுது. நீங்க கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற இலக்க அடையணும்னு நினைச்சா தொடர்ந்து உங்கள்ட்ட தேடல் அப்படிங்கிற வேட்கை உணர்வு கண்டிப்பா இருக்கணும். வாழ்க்கையில எந்த ஒரு பொக்கிஷத்தையும் நாம எளிதா அடைய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் பெறவோ பணத்தை அடையவோ பல முயற்சிகளை செய்யணும். ஆனா ஏதோ ஒரு முறையோ ரெண்டு முறையோ முயற்சி பண்ணிட்டு தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க சோர்ந்து, இது என்னுடைய விதி, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு நீங்களாவே தீர்மானிச்சு உங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் களைய முற்படாம உங்களை அறியாமலே நீங்க ஒரு பெரிய முட்டுக்கட்டைய உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு போராடுற குணம் வேணும். அப்போதான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம் உங்களை வந்தடையும். உங்களுடைய மனதை தெளிவா வச்சுட்டு நானும் பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், நான் அபரிமிதத்துல திளைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. நாளடைவுல நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வழிகள் புலப்படும். கோடீஸ்வரர் ஆவதற்கான முதல் தகுதி, உங்களை சுற்றி எப்பவுமே நேர்மறையான சக்தி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி கண்டிப்பா பாத்துக்கணும். யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் த நெகட்டிவ் வைப்ரேஷன். அதே போல நீங்க எதிர்மறையான ஆற்றல் கிட்ட இருந்து உங்களை தற்காத்துக்கணும். நீங்க தயாரா இருந்தா உங்களை ஏந்தி பிடிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாரா தான் இருக்கு. நீங்க உங்களுடைய உள்ளீட அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்களால சாதிக்க முடியும். நீங்க நினைக்கிற எப்பேற்பட்ட கோடிகளையும் உங்களால அடையவும் முடியும். பணம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. பணம் எனக்கு ரொம்ப ஆசைலாம் கிடையாது, ஆனா எனக்கு பணம் வேணும். அப்ப நான் டக்குன்னு கேட்பேன், இப்படிலாம் குழப்ப கூடாது, பணம் வேணுமா வேணாமா? பணம் வேணும். அப்ப வேணும் சொல்லுங்க. பணம் எனக்கு வேணா, இப்படிலாம் குழப்பாத, நீயும் குழம்பி வாழ் மனசும் குழப்பாத, உனக்கு என்ன வேணும், பணம் வேணுமா? அப்ப வேணும் சொல்லு. கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான எளிய யுக்தி, மேக் அதர்ஸ் வின். அடுத்தவங்களை வெற்றி பெற செய்யணும். அதாவது உங்களை சுற்றி இங்க நிறைய மனுஷங்க இருக்காங்க, கிளைண்ட்ஸ் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, எம்ப்ளாயீஸ் தொழிலாளர்கள் இருக்காங்க, பிசினஸ் பீப்புள் வியாபாரிகள் இருக்காங்க, பேங்கர்ஸ் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும்
வெற்றி பெற செய்யணும். அப்போ நீங்களும் கோடீஸ்வரன் ஆகிறது உறுதி. ஆனா பல பேர் என்ன யோசிக்கிறாங்க, எப்படியாவது நான் மட்டும் கோடீஸ்வரன் ஆயிடணும், அடுத்தவன் கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, எனக்கு இன்னைக்கு அவங்களுக்கு வேலை செஞ்சு பணம் வந்ததா அப்படின்னு சுயநலமாவே யோசிப்பாங்க. இது உங்களுடைய ஆழ்மனதுல விதைக்கிற ஒரு தவறான சிந்தனை. This is a conflicting belief against your subconscious mind. நாம அடுத்தவங்களை வெற்றி பெற செய்வதன் மூலமா நாமும் வெற்றி அடைஞ்சு உயர்ந்துகிட்டே போவோம். இரண்டாவதாக, எஜுகேட் த கிளைண்ட். உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் பொருள் இருக்கு, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், உங்க பொருளை மக்கள் வாங்கணும், அதுக்கு நீங்க நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அப்ப எப்படி அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவீங்க? முதல்ல உங்களுடைய பொருட்கள் எல்லாம் தரமா இருக்கணும். அந்த தரமான பொருளை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, சந்தைப்படுத்தும் யுக்தி மிக மிக அவசியமானது. அந்த நேரத்துல உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பில்டிங் கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை, உங்களுடைய பொருட்கள் மீது நம்பிக்கை ஏற்படணும். அதனால நம்பகத்தன்மைய தொடர்ந்து விதைச்சிட்டே இருங்க. டூ இட் அகெய்ன் அண்ட் அகெய்ன். சில விஷயங்களை நீங்க ஆரம்பத்துல செய்யற போது இந்த சமுதாயம் உங்களை ஏற்றுக்காது, ஆனா நீங்க திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை செய்யறதன் மூலமாக இந்த உலகம் உங்களை பின்பற்ற தொடங்கும். நோ எனிமீஸ், ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகளை சம்பாதிக்காதீங்க. பணத்தை சம்பாதிங்க, நண்பர்களை சம்பாதிங்க, ஆனா எதிரிகளை மட்டும் சம்பாதிக்காதீங்க. எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து போற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நீங்க தோக்குறதுனால தவறு கிடையாது. கடைசியா, வி கேன், அதாவது டபிள்யூனா வின், மேக் அதர்ஸ் வின். இ எஜுகேட் த கிளைண்ட், சி கிரெடிபிலிட்டி, ஏ அகெய்ன் அண்ட் அகெய்ன், என் நோ எனிமீஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பெரிய கோடீஸ்வரர் ஆனவங்கெல்லாம் செஞ்சாங்க, செய்வாங்க, செஞ்சிட்டும் இருப்பாங்க. அதனால இத நீங்களும் பின்பற்றினா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் கோடீஸ்வரர் ஆகிறது உறுதி. அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. நான் சேலத்துல இருந்து வந்திருக்கேன். நான் என்னோட பாஸ்ட்லாம் நிறைய சொல்ல விரும்பல, பட் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். ஒரு 100 பேரை உட்கார வச்சு 100 பேரோட பிரச்சனை என்கிட்ட சொன்னீங்கன்னா 100 பேரோட பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். என்னோட ஏஜ் வந்து 45 கம்ப்ளீட், இப்போ 46. ஏன்னா அந்த ஏஜை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து இன்னைக்கு 19 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபியூச்சர் ஆம்பிஷன், பிளான், சக்ஸஸ் எல்லாமே நான் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். நான் சாரோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்து அந்த புஷ் புல் சொல்லியிருக்கீங்களா சார், என்ன பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ என்னுடைய கனவு, என்னோட ஆசை என்ன அப்படின்னா, ஒன்றே ஒன்று, லேடிஸ்க்கு குறிப்பாக பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமாக நான் வாழணும் அப்படின்றத என்னுடைய மிகப்பெரிய குறிக்கோள், லட்சியம் எல்லாமே இருக்கு. இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.